Hello friends, welcome to Smart Plan Academy. So in the video la namo tottrada noigal abdingra topic paakalam. So idu nama group 2 mains la science topic la kuduthirupanga. Okay, ipo nama topic ku la polam. First paarenga arimugam introduction. Tottrada noigal enbadu naalpatta noigal neenda kaalamaga irukum. Idu paarenga eppadi ella varum nu kuduthirukanga. Marabanu udaliyal sutruchoodal nadathai kaaranigalin velaivaga varum appdin. Pona vaati or question ketranga. What are all the occupational diseases? அப்படின்னு சொல்லி குரூப் டூ மெயின்ஸில் 3 mark கொஷினில் கேட்டிருந்தாங்க 2019. ஸோ ஆக்கபேஷனல் டிசீசஸ்னால் நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ. இப்போ நம்ம 10th ஜியாகிரஃபி புக்கில் அந்த தொழிற்சாலைகள் லெசனில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பருத்தி தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து மண்டே ஃபீவர் அப்படின்னு ஒரு நோய் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதான் அந்த சுற்றுச்சூழல் காலமாக வரக்கூடியதான நோய், சரிங்களா? அப்புறம் வந்து நடத்தை காரணமாக உடலியல்னால் நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லாமல் ஒரு இன்டோர் ஆக்டிவிட்டி கம்ப்யூட்டரே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கும் இல்லைனாலும் இந்த தொற்றாத நோய்கள் வரும். மரபணுனால் நமக்கு ஜெனட்டிக்கலாக வந்து வர்றது தான் வந்து மரபணு நோய், ஓகேங்களா? இதான் வந்து தொற்றாத நோய்கள் இப்படிலாம் பரவும். இது ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு பரவாது, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், WHO-இன் அறிக்கை, உலக சுகாதார அமைப்பு இருக்குல்ல, அதனோட அறிக்கையை கோட் பண்ணி எழுதுனா தான் மார்க் கிடைக்கும். இப்போது ஒவ்வொரு 2 நொடிக்கும் 1 நபர் என 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் அதனால் இறக்கின்றனர். 70 வயதுக்கு உட்பட்டவங்கள்லாம் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு 2 நொடிக்கும் 1 நபர் வந்து இறக்குறாங்க. ஏன் காரணம்னா, இந்த சர்க்கரை நோய், அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இந்த பிரெயினில் வந்து இந்த நர்வ்ஸ் இதானா அதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இறக்குறாங்க. 86% நடுத்தரம் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள், அதான் மிடில் அண்ட் லோ இன்கம் கண்ட்ரீஸ்ன்றாங்க. ரொம்ப புவராக இருக்கிறது, அப்புறம் மிடிலாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், அந்த வருமானம் கொண்ட கண்ட்ரீஸை தான் அதிகமாக இது பாதிக்கப்படுதுன்றாங்க. உலகளவில் வருடத்திற்கு 17.9 மில்லியன் இருதய நோயால் வந்து இறக்குறவங்க இருக்கிறாங்க, சரிங்களா? 17.9. அப்புறம் உயர் அழுத்த இரத்த அழுத்தம், இதான் அந்த பிளட் ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் வருதுல, 30 முதல் 79 வயதுக்கு இடையில் 1.3 மில்லியன் பேர் பாதிக்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 டேட்டாக படித்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இது ஒன்று பார்த்துக்குங்க, தொற்றாத நோய்களில் முக்கியமானது என்னென்னா 4 முக்கிய வகை, இந்த இருதய நோய், இந்த நீரிழிவு நோய், இதான் சுகரு, டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதில் வந்து டைப் 1, டைப் 2 இருக்குது. டைப் 2 இருக்கிறது அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் நாள்பட்ட சுவாசம், இந்த ஆஸ்துமா மாதிரி இருக்கிறது, புற்றுநோய், இதெல்லாம் இது. இது தவிர இருக்கிறது மற்ற வகை, இந்த மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, உடல் பருமன், இதெல்லாம் வந்து அடுத்த வகை, ஓகேங்களா? சரி, இப்போ காரணங்களில் என்னெல்லாம் முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்கன்னா, புகையிலை பயன்பாடு, ஆரோக்கியமற்ற உணர்வு, இந்த டிரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, இது அடிக்கடி செய்தியில் படிச்சிருப்போம். இந்த லேஸ், இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சாப்பிட்றப்போ, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ பின்னாடி பாருங்கள் டிரான்ஸ்ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு வாங்க. அப்புறம் மது அருந்துதல், காற்று மாசுபாடு, அப்புறம் உடல் செயலற்ற தன்மை, ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ட்றாங்க. இது நமக்கே தெரியும், எழுதிடலாம். இப்போ நம்ம இந்தியாவோட நிலைமை இதை தான் பாயிண்ட்டாக போட்டு எழுத போகிறோம். WHO என்ன செய்கிற சொல்லியிருக்காங்கன்னா, 2019 ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2019 60 லட்சத்துக்கு அதிகமானோர் அந்த NCD-னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் இதயம் எவ்வளோ, புற்றுநோய் எவ்வளோ, நாள்பட்ட சுவாசம், ஆஸ்துமானால் எவ்வளோ, இதில் இருதய நோய் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஞாபகத்துக்குங்க. சரி, இப்போ இந்தியா இதுக்கு என்ன முன்முயற்சிகள், இந்த டேட்டா படிச்சுக்கோங்க. உலகளவில் என்ன இருக்குன்ற டேட்டா ஒன்று மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் முயற்சிகள் என்னன்னு பாருங்கள். புற்றுநோய், நீரிழிவு, அப்புறம் இருதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் தடுப்பு, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் மிஷன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே இந்த நோய்களுக்கெல்லாம் தான் முக்கியமாக முன்னுரிமை கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நேஷ்னல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே புற்றுநோய், உங்களுக்கு தெரியும் கேன்சர், அப்புறம் வந்து சுகர், இந்த டயாபெட்டிஸு, இருதய நோய், அப்புறம் ஸ்ட்ரோக்கு, இந்த எல்லா நோய்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்தது, மாநில புற்றுநோய் நிறுவனங்கள், 3ம் நிலை பராமரிப்பு மையங்கள். 3ம் நிலை பராமரிப்புனால் இந்த டெர்ஷரி சென்டர், இந்த ஆப்ரேஷன்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களே, அதான் 3ம் நிலை பராமரிப்பு மையங்கள். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் மிஷன் சென்டர், இது டிஃப்ரெண்ட். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டு, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் மிஷன் சென்டர் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஆரம்ப சுகாதார மையங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக கொண்டு வர்றது. அது ஆரம்ப சுகாதார மையங்களை அதிகப்படுத்துறதுலாம் இந்த திட்டத்துக்கு கீழே வரும்.
அடுத்தது பாருங்கள், இதை கண்டிப்பாக கோட் பண்ணும், இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எஃப்எஸ்ஏஐ இருக்கும்ல, ஹோட்டல்லலாம் போனோம்னா இவங்க தானே வந்து அந்த தரச்சான்றிதழ் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல அதில் மற்றும் கேன்டீன்களில் இந்த 50 மீட்டருக்கு வெளியே தான் இந்த ஜங்க் ஃபுட்டு கடையெல்லாம் வந்து விற்கிறக்கு தடை போட்டிருக்காங்க. 50 மீட்டருக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாதுன்னு. ஜங்க் ஃபுட்டுனா உங்களுக்கு தெரியும், இந்த துரித உணவுகள், இந்த லேஸு, இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, குயிக்காக வந்து ரெடி பண்ணக்கூடியது, அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து விற்க தடை போட்டிருக்காங்க இந்த பாயிண்ட்டு. அதே எஃப்எஸ்எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்க, ஈட் ரைட்னால் சரியான உணவு சாப்பிட்ணும், எதை இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி ஃபிட் இண்டியான்னு ஒன்று இருக்குது, அது பிரதமர் மோடி சொல்லியிருந்தார், அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், அது கூட கோட் பண்ணலாம். இது ஈட் ரைட் அப்படிங்கிறது எஃப்எஸ்எஸ்ஐ வந்து சொன்னது. பொது சுகாதாரம், எதிர்மறை ஏற்ற ஊட்டச்சத்து எதிர்த்து போராட உருவாக்கும், இந்த தேவையில்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கிறது. அடுத்து பிரதான் மந்திரி உஜவாலா யோஜனா. இந்த உஜவாலா யோஜனா உங்களுக்கு தெரியும், இலவச எல்பிஜி வந்து கொடுத்தாங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியதான குடும்பங்களுக்கு எல்பிஜி கேஸ் இணைப்பு கொடுத்தாங்க. இதனால் என்ன யூஸ்னால், உங்களுக்கு தெரியும் கேஸ் அடுப்பு பயன்படுத்தாமல் விறகடுப்பு பயன்படுத்தோம்னா அந்த புகையில் இருக்கக்கூடியதான பொல்யூஷன் என்ன பண்ணும், நம்மளுடைய நுரையீரலில் போய் பாதிக்கும். இதில் வந்து காப்பாற்றுறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ இதை நீங்கள் எழுதணும், தொற்றாத நோயில் இதை எழுதணும். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்க, டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2030க்குள்ளார 25% வந்து இந்த தொற்றாத நோய், இந்த என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி என்னென்னா, இதே எஸ்டிஜி இருக்குல்ல, நீடித்த நிலையான வளர்ச்சி, அது 2030க்குள்ளார 33% குறைக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் நீங்கள் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிக்கங்க, இது வந்து முக்கியம். அதுக்கடுத்தது தீன்தயாள் விற்பனை நிலையங்கள். இந்த தீன்தயாள் விற்பனை நிலையங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அம்ரிட் திட்டம்னு சொல்லுவாங்க. அம்ருட் திட்டம் வேறு, இது அம்ரிட் திட்டம்னு சொல்லுவாங்க, AMRITன்னு. இது அந்த மலிவான விலையில் மருந்துகள் கிடைக்கும். என்ன மருந்துகள் கிடைக்கும்னா, இந்த கேன்சரு, இது எதெல்லாம் இந்த தொற்றாத நோய்களில் வரக்கூடிய நோய்களுக்கான மலிவு விலையில் அந்த மருந்துகள் கிடைக்கும். இதுதான் தீன்தயாள் விற்பனை நிலையங்கள். இதே மாதிரி ஜன் ஔஷதின்னு ஒரு திட்டம் இருக்கும், ஜன் ஔஷதின்ற திட்டம், மலிவான விலையில் ஜெனரிக் மெடிசன் கிடைக்கும். அந்த எல்லா மெடிசனும் கிடைக்கிறது அந்த ஸ்கீம் வந்து ஜன் ஔஷதி அப்படிங்கிற ஸ்கீமு. எல்லா ஊர்லேயும் அந்த மோடி ஃபோட்டோ போட்டு, பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க, அது தனி இது தனி. உலகளாவிய அளவில் பாருங்கள், நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா, இப்போ கல்வியை பற்றி ஏதாவது ஒரு ஸ்கீம் எழுதுறீங்கன்னா, அந்த நீடித்த நிலையான வளர்ச்சி இருக்குல்ல, எஸ்டிஜி, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல், அதை கல்வியை பற்றினா இலக்கு 4 வரும் உங்களுக்கு தெரியும். அதே இந்த சுகாதாரம், இந்த ஹெல்த்து பற்றி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 3 இருக்கும். அதில் எஸ்டிஜியனோட டார்கெட்டில் 3.4 என்ன சொல்லுது பாருங்கள், 2030க்குள்ளார இந்த முன்கூட்டியே இது மூலமாக இறக்குறாங்கல்ல, தொற்றாத நோய் மூலமாக இறக்குறாங்கல்ல, அதை வந்து 1/3 33% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது நார்வேங்கிற நாடு இருக்குது, கானாங்கிற ஒரு நாடு இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழு மாதிரி அமைச்சிருந்தாங்க. எதுக்கு குழு அமைச்சிருந்தாங்கன்னா, இந்த தொற்றாத நோய்களை தடுக்கிறதுக்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2030க்குள்ளார 50 மில்லியன் மக்களை வந்து முன்கூட்டியே இந்த தொற்றாத நோயிலிருந்து, இறப்பிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து தெரியணும். ஓகே, அடுத்தது டபிள்யூஹெச்ஓ வந்து இந்த தொற்றாத நோய்களுக்கு வந்து ஒரு டேட்டா போர்ட்டல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எல்லா நாடுகளும் எவ்வளோ இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, முன்னோக்கிய பாதை, வேவ் ஃபார்வர்டு என்ன பாருங்கள், வலுவான சுகாதார பாதுகாப்பு நம்ம கொண்டு வரணும். அதுக்கடுத்தது R&D, நல்ல வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணும் இதுக்கான மருந்துகள் குறித்து. சர்வதேச ஒத்துழைப்பு வேணும், கொள்கைகள் வேணும். புகையிலை பயன்பாடு, மதுவின் தீங்கு, ஆரோக்கியமற்ற உணவு, இதை புரிந்ததான விழிப்புணர்வு வேணும், சரிங்களா. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் இருக்குது, பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது, அந்த ஸ்கீமை கூட இதில் எழுதுங்க. அந்த ஸ்கீம் எதுக்குன்னா, இந்த எய்ம்ஸ் கல்லூரிகளை வந்து இந்தியாவில் எல்லா இடங்களிலும் தொடங்கணும், அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற மெடிக்கல் கல்லூரிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கும், பிஎம் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஜினோட இலக்கை படிச்சுக்கோங்க, இந்த அமைப்பெல்லாம் படிச்சுக்கோங்க, டேட்டா படிச்சுக்கோங்க, தீன்தயாள் உபாத்யா அப்படிங்கிற டேட்டா என்ன அப்படிங்கிறது படிச்சுக்கோங்க, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எதுக்கு, ஈட் ரைட் மூமெண்ட் எதுக்கு, எஃப்எஸ்எஸ்ஐ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லா டேட்டாவும் படிக்க முடியலன்னா, டபிள்யூஹெச்ஓவின் கூற்றுப்படி 2019
எவ்வளோ பேர் வந்து தொற்றாத நோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக இறந்து போகிறாங்கன்றதை எழுதிக்கிங்க, 60 லட்சம் பேர். ஸோ இந்த டேட்டா முக்கியம் இந்தியாவை குறித்து. அப்புறம் பொதுவாக என்ன உலக லெவலில் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்குங்க. ஸோ இதுதான் வந்து தொற்றாத நோய்களுக்கு. தொற்றாத நோய்கள் கேட்டாங்கன்னா இந்த டேட்டா வச்சு எப்படியாவது நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து காச நோயை பற்றி பார்த்துருப்போம். அப்புறம் வந்து ரேர் டிசீசஸ், அரிதான நோய்களுக்கான இந்த கொள்கை, அரசாங்கத்தினோட கொள்கையெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நோய்கள் குறித்ததான டாப்பிக்கை நல்லா படிச்சுக்குங்க. அதே மாதிரி ஜுவாலஜியில் வந்து அந்த நோய்கள்னு ஒரு பாடம் இருக்குல்ல, அந்த பாடம் நல்லா அந்த புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் எல்லாம் படிச்சுட்டு பாக்ஸஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி டேட்டாஸ் வந்திருக்கும், இந்த மங்கி பாக்ஸு, அப்புறம் வந்து இந்த தக்காளி காய்ச்சல் அப்படி இப்படின்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த மெட்ராஸ் ஐன்னு சொல்லி அதிகமாக பரவுதில்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மார்க்கில் கேட்கலாம். அதெல்லாம் லைட்டாக ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் வந்து நம்ம இந்த நோய்களில் கேட்க முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.